உலகத்துல எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது இல்ல, அது மாதிரி தூக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்கிட்டு இருக்கணும்ல, அதனாலதான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்க இல்லை, அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்க தூக்கத்தை பத்தி பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்துல இயக்குனரா இருக்கிற ஒரு நிபுணர் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்க நல்லா தூங்கிறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்றப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி, டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டியது, வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்சம் நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க, களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானே வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார், அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்ப தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்போ தான் மட்டும் தூங்குறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம். காலு தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சு பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாராம் அவர். ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சிக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா, அது எப்படி முடியும், நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர்
அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதோ பாருங்க, நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ள ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னார் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான், அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படின்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார், அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாரா இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து, நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் எங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய், இந்த புத்தர், சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான். வெளியில் பசுமையாக இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தர், சாக்ரட்டிஸும், லாவோஸும், இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க,
இப்ப நீங்க பாக்குறீங்களே, பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டீஸும் அது மாதிரி மகான்களும் இங்க வர ஆரம்பிச்ச பிறகுதான் உண்டாக ஆரம்பிச்சது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாத்திவிட்டாங்க. இப்போலாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறது இல்லை அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னன்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணை புரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானே, இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன். ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார். சரி போயிட்டு நாளைக்கு வாண்டார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்கே நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இதை ஒன்றும் செய்யவானா, இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா. அப்படி வந்த பிறகு தான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும். ஒரு வாரம் இப்படி செய், அதுக்கப்புறம் எட்டாவது நாள் நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி இவர் சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது. ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவாக அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதை பாரு, உன்னால் பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே போயிடு, அதுக்கப்புறம் கடவுளை பற்றிலாம் பேசுகிறதுக்கு என்னை தேடிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான், இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதித்தான். சரிங்க, ஒரு வாரம் இங்கே தங்குறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போகிறேன், வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன் வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவாக பிச்சை பாத்திரத்தோடு அலைஞ்சான். சொந்த ஊரில் சொந்த குடிமக்கள்கிட்ட பிச்சை எடுத்தான். ஏழு நாள் முடிஞ்சது. எட்டாவது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார் வந்தான். இனிமே நீ கடவுளை பற்றி என்கிட்ட கேட்கலாம்னார். இனிமே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமின்னா இவன். ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகு தான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்தில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவர். சுவாமி, ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததில் என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டுது. அது இப்போ இருக்கிற இடமே தெரியல. இப்போ அதை காணவே காணோம். பிச்சைக்காரனாக இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன். அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ. நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். என்ன, தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா. என்னடா சொல்கிறேன்னார். இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்ஞானிகள். இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேஷ் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதர்களை ஏழு வகையாக பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்கள ஏழு விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி, அது என்ன ஏழு வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை.
சரி, ரெண்டாவது வகை என்னன்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த வகை. மூணாவது வகை என்னன்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது. எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போதும்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கெல்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு, அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்லை. ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலன் நாடகம் நடந்தது, எங்கள் மதுரையில் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான கட்டம், கண்ணகி கிட்ட சிலம்பு வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மன்னா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுகிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். நாலு பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில்
நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிரமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரான். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு, அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும், கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சுருக்காரு. எல்லாரும் சிரித்து ரசித்தாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர், தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனா வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புனா அப்படிலாம் இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளையெல்லாம் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்து ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. அது செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார். உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே உயர போகணும் அப்படின்னு ஆசை அர்ப்பணம் பண்ணுறாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கி விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும். அப்படி இல்லாம என்ன சார் புழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டு இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்றது எதுக்காக? அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காகத்தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில ஒரு சின்ன உளிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா? எல்லாராலையும் முடியுமாது? அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவில்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயிலில் உட்காந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம். நாம் ஒரு சிற்பியாக இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேலே வீசுகிறான். நாமளே அந்த சூரியனாக இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே. நம்மளை கஷ்டப்படுத்துகிறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன், அதனால் நாம் அவனாக மாறி விடுறது தான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டது. சிற்பி இப்போ ஒரு சூரியனா மாறினான். இனிமே இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சுது. இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பியை நினைச்சு பாக்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளா தான் இருக்கணும். அதனால இனிமே நாம சூரியனா இருக்கக்கூடாது, நாம மேகமா தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசைய நிறைவேற்றி வச்சது. சூரியனா இருந்த சிற்பி மேகமா மாறினான். வான வீதியில அப்படியே உல்லாசமா வர ஆரம்பிச்சான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல. எதிரில் பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிட்டு நிற்கிது. வேகமாக வந்த மேகம் மலையில் மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால் செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம் எந்த தடையும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து வர்றோம்,
நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேலும் நாம வந்து மேகமா இருந்து பிரயோஜனம் இல்ல, இருந்தா மலையா இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசைய நிறைவேற்றி வச்சது. மேகமா இருந்த சிற்பி மலையா மாறினான், பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினைச்சுதான், மலையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும். இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல, மனுஷனா மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான். அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனா மாறிச்சு. அவன் கையில ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறைய கொத்த ஆரம்பிச்சான் அந்த ஆள், பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு. ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமா ஒரு ஆசை வந்துதான், அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள் சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும், மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆபீஸுக்கு அனுப்பி வச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த ஆசை. அதே மாதிரி செஞ்சான், பெண் வேஷத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தான், இருட்டு விட்டுது. இந்த சமயத்துல வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. ஓடி போய் திறந்தான், பக்கத்து வீட்டம்மா கிடுகிடுன்னு உள்ள வந்துட்டாங்க காப்பி பொடியோ ஏதோ வாங்கறதுக்கு. இவன் பயந்து போய், கமலாம்மா நான் சுசீலா இல்ல, சுசீலாவோட புருஷன், பெண் வேஷத்துல இருக்கிறேன், சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா. உடனே அந்த அம்மா கிட்ட வந்து, பயப்படாத, நானும் கமலா இல்ல, கமலாவோட புருஷன், இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகத்தான் அப்படின்னானா. இப்படி வாழ்க்கையை விபரீதமா நினைச்சுக்கிட்டு வேற வேற கற்பனைகள்ல வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம நாமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னவோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தா, ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், ரொம்ப ஏழை, வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரு வழியாக அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமேல் என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமாக போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான், எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ளே காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறந்தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னா. அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ள கையை விட்டான், உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க,
நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை. அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ளே அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்றைக்கி மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை. அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்போவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்கள், திடீர்னு 10 பேர் என்னை அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாகவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையாக. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னானா.